शिवान्वेङ्कटनाथार्यः कवितार्क्येकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्त इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्येतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे देने ब्रह्महृदय आदिकवये मुह्यन्तीयं सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन तदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोद्धितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसपालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः श्रीमद्भागवतत्ल ஆறாவது ஸ்கந்தத்தில் இப்பொழுது நாம் விருத்ராசுரனுடைய பூர்வ விருத்தாந்தத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ராட்சசனாக இருந்தாலும் கூட பகவத்பக்தனாக விருத்ராசுரன் திகழ்ந்ததற்கு காரணம் என்ன என்றது தான் அங்கே கேள்வி. அந்த கேள்விக்கு சமாதானத்தை தான் இந்த பதினாலாவது அத்தியாயத்துல பதினஞ்சாவது அத்தியாயங்கள்லாம் சொன்னதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல பூர்வத்தாந்தத்துல வரச்சே சித்திரகேத்துன்னு ஒருத்தர் இருந்த, அந்த சித்திரகேத்துக்கு எல்லா ஐஸ்வர்யமும் இருந்தாலும் மக்கள் செல்வம்ன்றது இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கச்சே. அங்கிரச மகர்ஷியினுடைய அனுகிரகத்தினால அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனா குழந்தை பிறந்தாலும் கூட அவர் சொல்லச்சேயே என்ன சொன்னார்னாக்க, இந்த குழந்தை பிறந்ததுனால உனக்கு சந்தோஷமும் வரும் துக்கமும் வரும்னு சொன்னிரவ ஒரு கால விசேஷத்துல அந்த குழந்தைய இவருடைய பல மனைவிமார்கள் இருக்கச்சு, இந்த குழந்தைக்கு தாயா இருக்கிற அம்மா தவிர மீதி மனைவிமார்கள் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து அந்த குழந்தைய இல்லாத பண்ணிட்டான். அப்போ அந்த குழந்தை போயிட்டதுனால ஒரு பெரிய துக்கம். அந்த துக்கத்தை தாங்க முடியாத கணவன் மனைவியாக இருந்துருக்கிற இவா ரெண்டு பேரும் அழுதுன்னு இருக்கா. மனைவியினுடைய கஷ்டத்தை பார்த்து கணவனுக்கு அழுது வர்றது, கணவனுக்கு வார்த்தை வராது இருக்கிறத பார்த்து அந்த பத்னியாக இருந்துருக்கிற அவளுக்கு அழுது வர்றது, இப்படி ரெண்டு பேருமே அந்த குழந்தை மிருத்தமா இருந்துருக்கிற குழந்தைய பார்த்து ரெண்டு பேருமா சேர்ந்து அழறா. இப்படிப்பட்டெல்லாம் அழுதுன் இருக்கச்சேதான் விலபந்தியாமிருதம் புத்திரம் இது சித்திர விலாபனை சித்திரகேதுர் பிரஷம் தப்தோ முக்த கண்டோரு ரோதஹா. சில சமயத்துல அப்படியே வாயவிட்டு ஓன்னு அழறான், சில சமயத்துல அப்படியே மனசுக்குள்ள வார்த்தையே வெளில வரல, அப்படியே தேம்பி தேம்பி அழறே, இப்படி எல்லாம் சொல்லி சொன்ன. அந்த சமயத்துலதான் மகர்ஷி வரே, ரெண்டு பேர் வர, யாரோ ரெண்டு பேர் பார்த்தோம்னாக்க அவள்லாம் ஒரு பைத்தியக்கார மாதிரி வரலாம். ரெண்டு பேர் வர, அவ ரெண்டு பேரும் பார்த்துட்டு இவ ரெண்ட சொல்லி சித்திரகேத்தோடத்துல சொல்ற, என்னத்துக்குப்பா என்ன அழுதுன் இருக்கியே என்ன சமாச்சாரம்னு கேட்கிறேன். ஸோ இந்த குழந்தை போயிடுத்து, அதுக்கப்புறம் தான் அழறேன், இது என் குழந்தையாச்சே அதையால அழறேன் சொல்லி சொன்னார். இப்போ உனக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு சம்பந்தம்ன்றது எப்ப வந்தது, எவ்வளவு நாள் இருக்கு, இது தெரியுமா உனக்கு என்ன கேட்கிறேன்.
இந்த ஜென்மால தான் அந்த ஜீவன் உனக்கு குழந்தையா இருந்திருக்கே தவிர இதுக்கு முன் ஜென்மால அது குழந்தையா இருந்தான்னா தெரியாது உனக்கு இல்ல இனிமே அது யாரு எந்த யாருக்கோ ஒருத்தருக்கு தான் குழந்தையா இருக்க போறதே தவிர உனக்கு குழந்தை இல்லை அதுக்கு இந்த மாதிரிதான் எல்லா பௌத்தங்களுக்கும் வரைச்சு இந்த சிருஷ்டி எல்லாம் வந்துருக்கு ஆகையால இந்த ஆத்ம சிருஷ்டியில நீங்கெல்லாம் ஏதோ இதெல்லாம் ஈஸ்வர சங்கல்பம் மரம் வைக்கிறோம் இதெல்லாம் வரைச்சு ஒரு விரைய உண்டு பண்றதுக்காக தான் அந்த மரம் விரையிலேருந்து மரம் உண்டாருது உண்டானாலும் கூட மறுபடியும் இன்னொரு விரைய உண்டாக்குறதுக்கு தான் அந்த மரமே தவிர வேற எதுவும் கிடையாது எப்படி இந்த சரீர சரீர பாவ சம்பந்தம் இருந்துட்டு இருக்கேன் அந்த சம்பந்தத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இத நாம தெரிஞ்சுட்டு அதுக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு இதெல்லாம் வந்து உபதேசம் பண்ற அவ வந்த ரெண்டு பேரும் உபதேசம் பண்ற காலத்ரயோபி இங்க சொல்லச்சே கோயம் சாத் தவ ராஜேந்திரம் பவான் யமனுசோசதி துவஞ்சாஸ்ய கதம சிருஷ்டம் புரோதாதி புரோதானி மதப்பரம் இதுக்கு முன்ன நீ அந்த குழந்தைக்கு அப்பாவா இருந்தியா இல்ல இனிமே அதுக்கு அப்பாவா இருக்க போறியா என்னடா இருக்கு உனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த பித்ருபுத்திர சம்பந்தமே தேகத்வாரகமாக வருதானே இந்த சரீரத்தை கொண்டுதான் வருது சரீரம் எப்படி அனிச்சயமா இருந்துருக்கோ அந்த மாதிரி எதுவும் இருக்குன்றதெல்லாம் பத்தி நேத்தையே நாம பார்த்தோம் இந்த மணல்ல ஆறுல ஜலம் அடிச்சும் போறது அடிச்சும் போனோம்னாக்க அந்த வெள்ளம் முடிஞ்ச பிற்பாடு பார்த்தோம்னா ஒரு சமயத்துல இந்த பக்கம் ஜலம் போகும் இன்னொரு சமயத்துல அந்த பக்கம் போகும் இப்ப ஸ்ரீரங்கத்துல கூட கொள்ளிடத்துல பார்த்தோம்னாக்க முன்னெல்லாம் இங்க ஸ்ரீரங்கம் பக்கமா இந்த பக்கமா இருந்துட்டு இருக்கும் இந்த படித்துற பக்கமா நிறைய ஜலம் போயிட்டு இருக்கும் இப்ப கொஞ்சம் வருஷமா என்ன ஆயிடுச்சுனாக்க ஜலத்தினுடைய பிரவாகம் இருக்க எதிர்பக்கம் போயிடுச்சு வடக்கு பக்கம் போயிடுச்சு போனா அங்க போய் கொள்ளிடத்துல போய் தீதாமரதா இருந்தா கூட பாதி ஆறுக்கு மேல கடந்து போய் தான் அது போக முடியும் அப்புறம் போய் தான் அங்க தீதாமரணும் அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் இப்ப வந்துடுச்சு இதெல்லாம் மாறி மாறி வருது இதெல்லாம் இதுக்காக நம்ம போய் கஷ்டப்படலாமான்றதெல்லாம் உபதேசம் பண்ற அப்படி உபதேசம் பண்ண பிற்பாடு தேகேன தேகினோ ராஜன் தேகா தேகோபிஜாயதே பீஜா தேவ யதா பீஜம் தேஹ்யர்த்த இவ சாஸ்வத தேகேன தேகினா ராஜன் தேகா தேகோபிஜாயதே ஆண் பெண்ணுன்ற ரெண்டு சரீரத்தினுடைய ஒரு சம்பர்க்கத்தினாலதான் ஒரு குழந்தைன்றது உண்டாருது பீஜாதேவ யதாபீஜம் வெறும் விரைய மாத்திரம் வச்சிருந்தாக்க அது ஒன்றும் முளைக்காது வெறும் பூமி மாத்திரம் விரை போடாத பூமி மாத்திரம் இருந்தாக்க அங்கேயும் முளைக்காது அந்த விரையும் பூமியும் சேர்ந்தாக்க தான் முளைக்கிறதுன்றது இருக்கு விரக்ஷம் மரமோ செடியோ முளைக்க போறது அந்த மாதிரிதான் இந்த யோனியும் பீஜமும் சம்பந்தம் வந்தாதான் அப்ப புத்திரன்றது வரப்போறது இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு இயல்புதான் இயற்கை தான் இதுக்காக எல்லாம் அழலாமான் தான் நம்ப என்ன பண்ண முடியும் தேகி தேக விபாகேயம் அவிவேக கிருதப்பூரா ஜாதி வியக்தி விபாகோயம் யதா வஸ்து நிகல்பிதா இந்த தேகி தேகம் இந்த சரீரம் இந்த சரீரத்தை உடைய ஜீவன் இப்படி எல்லாம் ஒரு விபாகம் அதாவது சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறது இருக்க இதெல்லாம் அவிவேகம் விவேகத்தினால வந்ததில்லை சரீரம் வேற ஆத்மா வேறதான் இந்த சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறதோ ஆத்மா சுதந்திரனாக இருக்கிறதுன்னு நினைக்கிறதோ இது எல்லாம் அவிவேகத்தினால வந்ததே தவிர விவேகமா இருக்கிறவா இப்படி எப்பவுமே நினைக்கவே மாட்டான் ஆகையால இப்படி நீ கஷ்டப்படுறியப்பா என்ன பண்றது அவருக்கு சித்திரகேத்துக்கு உபதேசம் பண்ற இந்த உபதேசம் கேட்ட உடனே நீங்க யாருன்னு தெரியலையே கவிவாம் ஞான சம்பந்தோ
மகிஷ்டவுச்ச மகீயசாம் எல்லாருக்காட்டிலும் கொண்டாட தகுந்தவாளுக்கெல்லாம் மேற்பட்டவர்களாக நேரந்திருக்கிறேன். நீங்க யார் ரெண்டு பேரும் தெரியலையே எனக்கு. உங்களுடைய இயல்பான வேஷத்தை விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்களே, உங்களுடைய வேஷம் என்ன, நீங்க யாரு, உங்களை பார்த்தா என்னன்னு தோன்றது, என்னென்ன இந்த குமாரகா நாரதகா ருகுகு அங்கிரகா தேவலோசிதான்னு பரிசய மகர்ஷிகள்லாம் சொல்ற, வியாசர் மார்க்கண்டேயர் கௌதமர் வசிஷ்டர் பகவான் ராமஹா கபிலஹா பாதராயணிஹி தூர்வாசர் யாஜ்ஞவல்கியர் அப்படி எல்லாம் இவெல்லாம் தான் வேதாந்த சாஸ்திரத்துல நிஷ்ணாதாளாக சொல்றவா, அவள்ல யாரானவா, நீர் யாரு அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த அங்கிராக அங்கிரசு சொல்ற, அகந்தே புத்திர காமஸ்ய புத்திரதோஸ்மிங்கிரோ நிருபா ஏஷ பிரம்மதுத சாட்சா நாரதோ பகவான் ரிஷி. பண்ண வேற யாரும் இல்ல, நீ குழந்தை வேணும்னு பிரார்த்திச்சையே, அந்த பிரார்த்திக்கச்சு உனக்கு குழந்தைய பெரும்படியாக பண்ணினவன் நான் தான். அந்த சுவாஷ்டர யாகத்தை பண்ணி அந்த ஹவிச கொடுத்து உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னது நான் தான், நான் தான் அங்கிரசு தான். இதோ இவர் யார் தெரியுமோ இல்லையோ, சாட்சாத் பிரம்மாவனுடைய புத்திர நாரத, நாங்க ரெண்டுமே தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல அப்படின்னா, அனுகிரகாய பவதா பிராப்தா வாமிக பிரபோ பிரம்மண்யோ பகவத் பக்தோ நாவசீதித்து மருகதி. உங்க ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம். என்ன அனுகிரகம் வேண்டி கிடைக்கிறது? இப்போ நான் தான் குழந்தை எழுந்து இருக்கேன்னு, இதுல என்ன அனுகிரகம் இருக்கு? முன்னையாவது குழந்தை கொடுத்து அந்த குழந்தை கொடுக்கறதுக்காக அனுகிரகம் பண்றதுக்காக வந்தேன்னு சொல்லி சொல்லலாம். கொடுத்த குழந்தைய போக்கடிச்சாகி போச்சே, இப்போ என்ன அனுகிரகம் இருந்துட்டு இருக்கு என்ன கேட்ட, பிரம்மண்யோ பகவத் பக்தோ நாவசீதி துமர்ஹதி. பிரம்மனிஷ்டாளாக இருந்துட்டு இருக்கிறவா, பகவத் பக்தாளாக இருந்துட்டு இருக்கிறவா, அவ இந்த லௌகிகமான ஒரு நிலைகளை பார்த்து அழக்கூடாது. அவளுடைய எண்ணம் எப்பவும் எம்பெருமான் இடத்துல தான் இருக்கணும், ஈஸ்வரன் இடத்துல தான் இருக்கணும். ஆகையால தான் நான் வந்திருக்கோம். ததைவதே பரம் ஞானம் ததாமி கிருஹமாகத. ஆகையால தான் உனக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு அம்சம் பார்க்கணும். இப்ப அன்னைக்கு குழந்தை இல்லைன்னு விசாரப்படைச்சு அன்னைக்கே ஒரு உபதேசம் பண்ணிருக்கலாம், என்னப்பா குழந்தை இருந்தா தேவையில்லையா இல்லாட்டா தேவையில்லையா, நாம எல்லாரும் இந்த சரீரமே ஆத்மான்னு நாம நினைக்க கூடாது, இந்த ஜீவாத்மாவுக்கு நல்ல காரியத்தை தான் நாம பண்ணணும், ஈஸ்வரன் இடத்துல நம்ம புத்திய வச்சு அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம் நமக்கு இருந்ததுன்னா போறோம், நாம மோட்சத்துக்கு தான் போறதுக்கு உண்டான பிரம்மஜானத்தை ஆத்ம ஜானத்தை பெறணும், இதை அன்னைக்கே உபதேசம் பண்ணிருக்கலாமே. இது குழந்தைய குழந்தை இருந்தா வேணா இல்லாட்டா என்னத்துக்கோசரம், இந்த குழந்தை இல்லைன்றதுக்கோசரம் நீ விசாரப்படுறேன்னு சொல்றேன். ஒத்தன் தரித்திரனா ஒத்தன் இருந்துட்டு இருக்கான், அவனும் நல்வழிப்படுத்தணும். ஐயோ நித்தியம் தரித்திரனா இருக்குன்னா என்ன பண்றதுன்னு சொன்னாக்க, இப்ப நீ தரித்திரனா இருக்கிறத பத்தி விசாரப்படாதப்பா, இந்த சரீரத்தை பார்க்காத ஆத்மாவை பார்க்கும் சிலங்கி மனலம் பவயத்துன்னு சொல்லிட்டு ஒரு துளி உண்டு சாதம் இருந்தா வயிறுரும்பு தின்னா போறாத, எண்ணத்துக்கோசரம் சேமிச்சு வைக்கணும், ஒரு ஒரு சரங்கா தீர்த்தம் இருந்தாக்கா போறாத, தாகம் அடங்கிட போறது, அது நிச்சயம் நிச்சயம் நம்ம கிடைச்சதுன்னா போருமே, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லியிருக்கலாம். அன்னைக்கே சொல்லியிருக்கலாம், உனக்கு பெரிய பணத்தெல்லாம் பணம் எல்லாம் அழியக்கூடியதுதான்ப்பா, அது ஒண்ணும் நிரந்தரமா இருக்காதுன்ற மாதிரி, இந்த புத்திரனும் என்ன எப்பவுமே உனக்கு புத்திரனா இருக்க போறானா, இவெல்லாம் எந்த ஜென்மால புத்திரனா இருந்திருக்கேன், இந்த ஜென்மால இருந்தா இன்னொரு ஜென்மால யாருக்கு புத்திரனா இருக்க போறானோ, இப்படி எல்லாம் இருக்க போறான். இதுக்காக நீ அழணுமாண்ணா, நீ அழாதே இருந்திருக்கலாமே, இப்படி இத சொன்னா. அப்ப அன்னைக்கே சொல்லிருக்கலாமோன்னு இப்ப கேள்வி, இது வேண்டான்னு அன்னைக்கே சொல்லிருக்கலாமோ இல்லையோ, அன்னைக்கு குழந்தை வேணும்னு கேட்கச்சே குழந்தைய கொடுத்துட்டு அந்த குழந்தைய இல்லாத பண்ணிட்டு இன்னைக்கு அழ வைக்கிறது, இது எந்த விதத்துல நியாயம்?
இது கேள்வி. இதுக்கு பதில் சொல்ற வாஸ்தவம் அதுனா புத்திரிணாம் தாபோ பவதி வா அனுபூயதே ஏவம் தாரா கிருஹாராமோ விவிதீஸ்வரிய சம்பதா சப்தாதயஸ்ட விஷயாஸ்ட விஷயாஸ்ட விஷயாஹ சலா ராஜ்ய விபூதயஹ. ஒரு சுகத்தை கொடுத்தாதான் அது இல்லாததுனால வரக்கூடிய துக்கம் தெரியும். அப்ப துக்கத்தை அனுபவிக்கணும்னா, அதாவது நிழலினுடைய அருமை வெயில்ல இருந்தாதான் தெரியும்னு சொல்லுவா தமிழ்ல சொல்லுவா. நிழல்லையே எப்பவும் நாம இருந்துட்டோம்னாக்க அப்போ வெயிலினுடைய அதாவது நிழலினுடைய அருமை தெரியாது. இது எப்பெல்லாம் நிழல்ல நாம அபேட்சிக்கிறோன்றது தெரியாது. வெயில்ல கட்டப்பட்டு வந்தமாதான் நிழல்ல வந்தமானா அந்த நிழலினுடைய அருமை தெரியும். அந்த மாதிரி வரைச்சு ஒரு துக்கம் வந்தாதான் சுகத்தை பத்தி தெரிய முடியும். சுகம் வந்தாதான் அதனுடைய இழப்புனால வர துக்கத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப புத்திரன் ஓணும் ஓணும்னு நீ ஆசைப்பட்ட அந்த புத்திராதிகள்லாம் இது எல்லாமே நிலையற்றதுன்றது எப்ப தெரிஞ்சுக்கிறது? நீ புத்திரனை கொடுத்து அது இல்லாத போனாதான் இது நிலையற்றதுன்றத உன்னால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நான் புத்திரனை கொடுத்தேன். இது புத்திரன் மாத்திரம் இல்ல, சில பேர் கல்யாணம் பண்ணிப்பான். கல்யாணம் பண்ணிண்டாக்க அந்த கல்யாணம் பண்ணிண்டு அந்த மனைவி இல்லாத போயிட்டாருனாக்க அப்ப ஒரு துக்கம் வருது. அந்த துக்கத்தும் போது என்ன சொல்ல போறாவா என்ன சொல்றான்னா, ஐயோ இப்படி ஒரு மனைவிய கொடுத்துட்டு அவள் மூலமா பிரீத்தியா நான் இருந்துட்டு கால விசேஷத்துல அந்த மனைவியை இல்லாத பண்ணிட்டேரு, அதை காட்டிலும் நான் பிரம்மச்சாரியாவே இருந்தேன்னா கூட நான் சௌகரியமா இருந்திருப்பேன்னு விசாரப்படுறவா இருக்கா? அப்படி விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அந்த சுகத்தை கொடுக்கவேதான் அது இல்லாதது இப்ப துக்கமா நமக்கு தோன்றது. அந்த சுகம் எப்படி நிரந்தரம் இல்லாததோ அதே மாதிரிதான் இந்த துக்கமும் நிரந்தரம் இல்லாதது. இதுவும் நிலையற்றது. இந்த துக்கமும் என்னைக்கு பார்த்தாலும் இப்படி அழுதுட்டு இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கோம்னா கிடையவே கிடையாது. ஒரு கால விசேஷத்துல இதெல்லாம் கடந்துதான் நம்ம போக போறோம். யார் எந்த ஜென்மாவில நமக்கு மனைவியா இருந்திருக்கா, இந்த ஜென்மாவில இவ ஏதோ மனைவியா இருந்திருக்கா, அவ்வளவுதான். இப்ப என்ன முழுஷா மனைவியா இருந்தாள்னா, ஜென்மா முழுக்க மனைவியா இருந்தாள்னாக்கா என்ன வந்துட்டு, இல்ல அந்த ஜென்மாவில பாதிலேயே அவ இல்லாதவளா போயிட்டாள்னாலாம் என்ன வந்துட்டு? அப்ப எல்லாத்தையும் அப்ப வரைச்சையும் அங்கீகாரம் பண்ணிட்டுதான் வரும். ஒரு கால விசேஷத்துல அவ இல்லாத போயிட்டாள்னா இல்ல, அந்த குழந்தை இல்லாத போயிடுச்சுன்னா இல்ல, அவ்வளவுதானே தவிர. அப்போ அந்த சுகத்தை கொடுத்து அந்த சுகத்தினுடைய அனுபவத்தினால துக்கத்தினுடைய விஷயத்தையும் தெரிய வச்சு சுகம் துக்கம் ரெண்டுமே நிலையற்றதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான்ப்பா உனக்கு அன்னைக்கு நான் குழந்தைய கொடுத்தேன்னு சொல்லி சொல்ற. ஏவம் தாரா கிருஹாராமஹா விவிதைஸ்வரிய சம்பதஹா. இந்த குழந்தை மாதிரிதான் தாரா மனைவி, அது கிரகம் வீடு ஆராமம், ஒத்தனுக்கு எல்லா சௌக்கியம் உங்களுடைய பெரிய பணக்காரனா பெரிய வீடு தோப்புந்தரவோட வீடோட இருந்துட்டு இருப்பான், கடைசியில ஒண்ணும் இல்லாத இருப்பான். அதெல்லாம் வந்து எல்லாமே அழியக்கூடியதுதான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அப்போ ஆழ்வார் பாசுரத்துல சொல்ற, நம்ம ஆழ்வார் பாசுரத்துல சொல்லச்சே, எவ்வளவு பெரிய பணந்தா இருந்தாக்க கருணாய் கவர்ந்த காலன்னு சொல்ற, ஒரு பெரிய ராஜாவோட இருந்தான்னா கூட கால விசேஷத்துல ராஜ்யம் மொத்தம் போயிடுச்சுனாக்க சாப்பிடறதுக்கு என்ன பண்றது, அடுத்த வேலைக்கு ஆதம் இல்ல, ராத்திரி வேலை இருட்டுல மத்தியான வேலையில போய் பிச்சை எடுத்து சாட்டமானாக்க அப்ப எல்லாரும் ராஜாவா இருந்தான் இவன் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லி அது ஒரு அவமானமா நினைக்கிறான். சரி ராத்திரி வேலையில போய் பிச்சை எடுப்போம்னு சொல்லி பிச்சை எடுக்கிறானா, அப்படி பிச்சை எடுத்துக்கிறது போனா ஒரு நாய் கருவுற்ற நாய் இருந்துருக்கு, அது இருட்டுல தெரியல, அது காலை மெரிச்சு போறானா, மெரிச்சுட்டு அது வலுன்னு கடிக்கிறது, கையில வச்சிருந்த சிதகிய பானைன்னு சொல்ற கையில வச்சிருந்த மிருத்பாத்திரமும் உடஞ்சி பொறுத்து எதுல போய் பிச்சை எடுக்கிறது, அப்படி இல்லாததாது. இப்போ இதெல்லாம் வந்து எல்லாமே அழியக்கூடியதுதான்.
इतना गंधर्व नगर प्रख्या सूत्र स्वप्न माय मनोरथ आकाश तो पाक मेघंगा अटम वीडाटम पातमक गंधर्व नगर पेर कुछ ना कि मेघल कलेजा अब अंदर नमे नीयटा नमक वरकू सुखम नुखम नीयटे नीयन कंजिकणल उपृत्य नरेंद्र पूर्व सर्वादयो भ्रममिमं द्वितयं विसृज्य सद्यस्तदीय मतुलानधिकं महत्वं प्राहुः प्रापुः भवान् अपि परं न चिरादुपैति ना उन मंत्र उपदेश पड़े साक्षा नारायण विषय मंत्रम अंद मंत्र कटक अंद उपदेश पड़ने प्रकार उपासन पड़ेनाक उन को मोक्षम वो यदमूल उपसृत एमान तिरवड़ अड़ी पूर्वे रुद्रदेह आश्रित रुद्रन मुदल द्वितय रेडियर अत्म भ्रम विटिट शरीरमे आत्मा स्वतंत्र आत्मा और भ्रम अंद भ्रमला पोकड़ू साक्षात एम्रमानेंईकर्यम पे सकल पुरुषार्थल नहीं कष्टपड़े अव उपदेश पड़ पारद परीक्ष पड़ी पापमें जीवात्म भद्रमे महां भद्रं ते मातरं पितरं च ते सुहृदो बांधवान् सत्तादत्ताने शुचात्वं कृतया भृशं कलेबरं समाविश्य शेषमायु सुहृद्वतः भुङ्क्षुभोगान् पितृपादं प्रतान् अधितिष्ठन् नृपासनम् ना उनकोसरं ओन्नु पण्रेन्नु नारदर् आरंभिक्किरारां इंद जीवन अंगदा अल्लाडि नित्तांदु अंद जीवन पात नारद उपावर इतने ना इत्यम तो इं मत ने अल्दा इन अल्दा सर पोना पड़े आवाक शरीर नहीं शरीर अब शरीर वह पूंदो पूंद नी राजा राजा पि साधारण राज्य अड़ी पटाभिषेक पड़े राज्य सासन पड़े सौख्यमाको नारदर सुल वार्ते की जीवन सुल्ह बदल रोम स्वारस्य कस्मिन् जन्मन्यमे ब्रह्मन्ने पितरो मातरो भवन्ने कर्म भिभ्राम्यमाणस्य देवत्रियं ग्रियोनिषु बंधुज्ञाजरीमभ्यः मध्यस्थ मित्रो दाधीन द्विषः सर्व एव हि सर्वेषां भवन्ति क्रमशो मिथः जीवन सुलिता कस्मिन् जन्मनि अमि ब्रह्मन् पितरो मातरो भवन् तिन्ना जन्माले इवा अम्मावा अपावा अब इवा समय अम्मावो इत समय इवा जन्म इवा अम्मावादान तवरे अंद पितृपुत्रादि संबंधम नियतमान कन जन्माले नहीं अम्मावो इत जन्माले ना उन के अम्मावा यार कड़े क अो
நான் என்னத்துக்கு மறுபடியும் அம்மா ஆகிறான் அப்பா ஆகிறான்னு சொல்லிட்டு நான் என்னத்துக்கு இதுல வந்து பொந்துக்கணும், இந்த பிராகிருதமான சரீரத்துல நான் என்னத்துக்கு பொந்துக்கணும், நான் வரல அப்படின்றதான் ஜீவன். லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் இவெல்லாம் நமக்கு பந்துக்கள், இவெல்லாம் நமக்கு ஞாதிகள், இவெல்லாம் நமக்கு எதிரிகள், இவெல்லாம் மத்தியஸ்த, இவெல்லாம் உதாசீனமாக இருந்திருக்கா, நம்மளை பத்தி ஒன்னும் நினைக்கிறதா இருந்திருக்கவா, இவெல்லாம் நான் அழியணும்னு நினைக்கிறவளாக இருந்திருக்க, இது எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வரதெல்லாம் எதை கொண்டு வருது, ஜீவாத்மாவை கொண்டு வருதா, அந்த ஜீவாத்மா இருக்கிற சரீரத்தை கொண்டு வருதா, எதை கொண்டு வருது, எல்லாம் சரீரத்தை கொண்டு தானே வருது. நான் அந்த சரீரம் எனக்கு வேண்டாம், எனக்கு இது கர்மாவனாலதான வருது. பரியட்டந்தி நரேஸ்வேவம் ஜீவயோனிஷு கர்த்திருஷு ஏவம் ஜீவயோனிஷு, இந்த ஜீவன் என்ன பண்றதுன்னா இந்த சரீரத்தோட கர்மாவனால வரக்கூடிய சரீரம், அது மனுஷனா இருக்கலாம், தேவனா இருக்கலாம், பிராணியா இருக்கலாம், எல்லாம் இருந்துருக்கலாம். இப்படி இருந்துட்டு இதெல்லாம் வரதே தவிர இதுக்கு என்ன, இதனால என்ன பெரிய லாபம் வந்துட போறது, மறுபடியும் அதுல நான் போனோம்னு அவசியமே இல்லை என்று சொல்ற. இன்னொரு விஷயமும் பார்க்கணும், இந்த சரீரத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அனித்தியமான சம்பந்தம். அந்த யார் எங்க அப்பா அம்மா அழறான்னு சொல்றையோ அவளுக்கும் அந்த சரீரத்தோட இருக்கிற சம்பந்தம் இருக்கு, அது அனித்தியமான சம்பந்தம். அவளை விட்டுட்டு அந்த அவளுக்கும் அந்த சரீரத்தை விட்டு அந்த ஜீவன் போயிடுத்துனாக்க, பூர்வ ஜென்மால இவன் பிள்ளையா இருந்தானா பொண்ணா இருந்தானான்றத பத்தி இன்னொரு ஜீவனை பத்தி அவ பார்க்க போறது இல்லை. இப்பதான் எல்லாரும் கேட்பான், இது வந்து பித்திருக்கள்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றல, இப்படி எல்லாம் சொன்னாக்க எந்த பித்திருக்கள்லாம் யார எப்ப அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா, யாருக்கு பண்ண போறா, இப்படி நல்லா ஒரு கேள்வி எல்லாம் கேட்பான். எல்லாத்துக்கும் சமாதானம் இருக்கு, சமாதானம் இல்லாத எதுவுமே கிடையாது. இப்போ லோகத்துல இருக்கிற விஷயத்தை இப்ப சொல்லி சொல்ற, எஸ்ய பும்சோ ஏன பிரசாது, இப்ப நமக்கு இருக்கிற சம்பந்தம் எல்லாம் எப்படிப்பட்ட சம்பந்தம்னா, ஒரு மாடு வாங்குறோம், வாங்கினோம்னாக்க நம்மத்துல நம்மள்தான் அந்த மாடு இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம மாடு நம்ம மாடுன்னு அதுக்கு வெக்கல் போட்டு அதை ரட்சணம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கால விசேஷத்துல அதே மாட்டையே பசுவையே வித்துட்டோம்னாக்க எவந்தோ போயிட்டு அதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், மிஞ்சி மிஞ்சி போனாக்க என்ன பண்ணோம், அந்த மாடு வந்ததுனாக்க அந்த மாடை தரவிக்கிறோம். ஊர்ல அப்பா எழுதிருக்கே மத்தியான ஸ்நானத்துக்கு கோலத்துக்கு மத்தியானம் ஏழுவே, நம்ம மாத்துல ஒரு பசு மாடு இருக்கும், அந்த மாடு மாடு வந்து அந்த போற வழியில குளத்துக்கு போற வழியில கட்டியிருக்கும், மேயறதுக்காக கட்டியிருக்கும். அப்ப இப்படி மத்தியான ஸ்நானத்துக்காக குளத்துக்கு எழுந்துருந்தேன்னா அவர் எங்க போனாலும் இந்த மாடு எங்க இருந்தாலும் குடுகுடும் ஓடி வந்துடும். அவருண்ட அவருண்ட ஓடி வந்த பிற்பாடு அதை கொஞ்ச நாளை அப்பா தடவி கொடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாத்தையும் அதுக்கு தடவி கொடுத்து எல்லாம் பண்ண பிற்பாடு அது கொஞ்ச நாளை அது பசங்க கொஞ்சற மாதிரி கொஞ்சம் வேறத்த அது பண்ண உடனே அப்புறம்தான் அது போகும், அப்புறம் யோசித்து தாமோட போவே. இதெல்லாம் நம்மளுதுன்னு இருக்கிற வரைக்கும் தானே இதெல்லாம் பண்ண போறது, நாம வச்சுட்டோம்னாக்கா அப்புறம் அது இருக்க போறதுன்னா இல்லையே. அந்த மாதிரிதான் இது ஜீவனுக்கும் சரீரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். அப்போ நக்கியாதி பிரிய கச்சிதே நாபிய சுவரோபியம் வாம், நமக்கு ரொம்ப பிரியமானதுன்றதோ இல்ல துவேஷமானதுன்றதோ எதுவுமே வசதகம் இல்லவே இல்லை. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே இப்ப இவாள்லாம் அழறான்னு சொல்லி சொல்றிய, அழறதுக்கு காரணமே இல்லையேன்னு அந்த ஜீவன் நாரதரை பார்த்து சொல்றதான். ச இத்தம் பிரதிபுத்தாத்மா சித்திரகேது த்விஜோக்திபிஹி, இப்ப இப்படி இந்த ஆத்மா ஜீவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னதை கேட்ட உடனே அந்த சித்திரகேதுக்கு ஒரு ஞான விசேஷம் ஏற்படுறது. அந்த ஞான விசேஷத்தினால சரி நாம என்ன காரியத்தை பண்ணணுமோ அந்த காரியத்தை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதுக்கு சாஸ்திரியமான கர்மாக்கள் சம்ஸ்காரம் பண்ணணும், அந்த சம்ஸ்காரத்தெல்லாம் பண்ணினான்னு சொல்லி சொல்ற. காளிந்தியாம் விதிவத் ஸ்நாஹத்வா கிருத புண்ணிய ஜல கிரியஹாம் மௌனயன சையத பிராணஹ பிரம்மபுத்ராவ வந்தத, பிரம்மபுத்ராவ வந்தத, அவ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அங்கிரசும் பிரம்மனுடைய புத்திரர் தான், நாரதரும் பிரம்மாவனுடைய புத்திரர் தான், இவ ரெண்டு பேரையும் சேவிச்சாதான்.
ஒரு சிஷ்ய லட்சணத்தோட சேவிச்சார். ஒரு சிஷ்யனா இருந்துட்டு ஆச்சாரியனிடத்துல எப்படி கேட்கணுமோ அந்த முறையில கேட்கிறான். அப்ப நாரதர் இவர் விஷயத்துல ரொம்ப திருப்தி அடைஞ்சு அந்த பெருமாள் விஷயமான ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றான். நமஸ்துபியம் பகவதே வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய நிருத்தாய நம சங்கர்ஷணாய ச நமோ விஜயான மாத்திராய பரமானந்த மூர்த்தையே ஆத்மா ராமாய சாந்தாய நிவத்வைத சிரேஷ்டய. பிரமாணத்தை பத்தி உபதேசம் பண்றேர், இதெல்லாம் நீ சொல்லுக்கோன்னு உபதேசம் பண்றேரா. நமஸ்துபியம் பகவதே வாசுதேவாய தீமஹி. வாசுதேவன் பிரத்யும்னன் சங்கர்ஷன் அனிருத்தன் இப்படி எல்லாம் நாலு வியூகங்கள் இருக்கு. அந்த வியூகங்களோட இருந்திருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணணும். இத சொல்லி சொன்னார். ஆத்மானந்தானுபூத்யைவ ந்யஸ்த சக்தியோர்மயே நமஹ ஹ்ரஷிகேஷாய மஹதே நமஸ்தே அனந்த சக்தயே. இப்படி இதெல்லாம் மந்திர விசேஷங்கள். இந்த மந்திர விசேஷங்கள் எல்லாம் நீ சொன்னையானக்காலே போறோம், உனக்கு எல்லா க்ஷேமங்களும் ஏற்படும். ஆகையால இதை சொல்லு, இந்த மந்திரத்தை சொல்லி நீ உபாசனம் பண்ணும், பெருமாளை தியானம் பண்ணும்னர். அதுக்கு சொல்ற ஒரு திருஷ்டாந்தம். யஸ்மின் இதம் யதஸ்சேதம் திஷ்டத்யப்யேதி ஜாயதே மிருண்மயேஷ்வ மிருஞ்சாதி சாஸ்தேஹே தாஸ்மேதே பிரம்மணே தமஹா. இந்த சாட்சாத் நாராயண நடத்திலிருந்தான் அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணார். அவர்தான் எல்லா வஸ்துக்களுக்கும் ஸ்திதிக்கு காரணமாக இருக்கே. அவரிடத்துலதான் லயத்தை அடையிறது எல்லா பதார்த்தங்களும். எல்லாத்துக்கும் ஒரு திருஷ்டாந்தம் சொன்னாதான் புரியும். ஒரு மண் இருக்கு, இந்த உண்டையா இருக்கிற மண்ணு தான், மண்ணிலேருந்து தான் குடம் உண்டாச்சு, மண்ணிலேருந்து தான் மடக்கு உண்டாச்சு, வழக்கு உண்டாச்சு, இன்னும் துப்பும் தொட்டி என்னென்ன பதார்த்தங்களோ அத்தனையும் மண்ணிலேருந்து தான் உண்டாருது. அது ஸ்திதியா இருக்க செய்யும், அது மண்ணாதான் இருந்துருக்கே தவிர அது தங்கமா ஆயிடல. அது லயத்தை அடையிறது என்னன்னா பழையபடி அது மண்ணாதான் ஆறுதே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரிதான் ஈஸ்வரன் இடத்துல இருந்தான் எல்லாமே உண்டாருது. ஈஸ்வரன் தான் ரட்சிக்கிறார், ஈஸ்வரன் இடத்துலதான் லயத்தை அடையிறது. அதை நாம தெரிஞ்சுக்கணும்பா. சித்திரகேதஸ்து தாம் வித்யாம் யதா நாரத பாஷிதாம். இப்படி நாரதர் உபதேசம் பண்ண இந்த வித்யைய சித்திரகேது பக்தி ஸ்ரத்தையோட கூட தாரயாமாச சப்தாஹம் அபக்ஷஹ சமாஹிதஹ. வெறும் தீர்த்தம் மாத்திரம் சாட்டண்டு ஏழு நாட்கள் உபாசனம் பண்ணேராம். அந்த ஏழாவது நாள்ல வரைச்சு அந்த பெருமாளே அவருக்கு சாட்சாத்காரம் ஆனேராம். அந்த சங்கர்ஷணரே சாட்சாத்காரம் ஆன சவுத்தம ஸ்லோக பதாஜ விஷ்ணனம் பிரேமாசுலேசை உபசேவன்முகு. இந்த பெருமாளே சாட்சாத்காரம் பண்ண உடனே என்ன பண்றதுன்னு தெரியலையாம். அவர் பிரமாதமா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேராம். ஆஜித ஜித சமமதி சாது பவான் ஜிதாத்மபி பகவன் விஜிதாஸ்தே பிஜபவதா மகாத்மானம் யதாத்மதோதி கருண. அஜிதஹா அதாவது மீதி பேரால பெருமாள் சுவாதீனமாக ஆக்க முடியாதவராக இருந்திருக்கவர். ஆனா மீதி பேர் எல்லாரையும் இவர் ஜெயிக்கிறவராக இவர் ஜெயிக்கிற சாதுக்களால பெருமாளை ஜெயிக்க முடியும். அப்படி இருந்திருக்க நேர் ஜெயமில்லாதவராகவும் இருந்திருக்கேர். உம்மிடத்தை ஆசிரிச்ச பக்தபராதீனராகவும் நேர் இருந்திருக்கேர். அஜித ஜீதஹான்னர். சமமதி பிகின்ற பெருமாளுக்கு ஜனங்கள் இடத்துல எல்லாரிடத்துலயும் சமமான எண்ணம் தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பெருமாள் நீர் என் எதிர வந்திருக்கேன், நான் என்ன பாக்கியம் பண்ணிருக்கேன்னு சொல்லி அப்படியே ஒரு கண்ணில் சந்தோஷ தாரதாரையா ஜலத்தோட கூட சந்தோஷத்தோட பெருமாளை வந்து அவர் ஸ்தோத்திரம் பண்ண அந்த ரசாத்தலம்னு கீழே இருந்திருக்கிற அந்த இடத்துல பூமியிலுக்கும் கீழே இருக்கிற இடத்துல போய் சங்கர்ஷனாக எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணி அவர் மூலமாக எல்லா இதையும் தெரிஞ்சுட்டு ஆத்ம ஜானம்லாம் அவருக்கு ஏற்பட்டது. ஆகையால அப்ப பெருமாள் சொல்றேன்,
यन्नारदाङ्गिरोऽभ्यान्ते व्याहृतं मेऽनुशासनम् संसिद्धोऽसि तया राजन् विद्यया दर्शनाच्च मे. நாரதரும் அங்கிரசும் உனக்கு உபதேசம் பண்ண, அந்த உபதேசம் பண்ண ஒரு அந்த வித்தியினால நீயும் தபஸ் பண்ண, இப்படி தபஸ் பண்ணதுனால உனக்கு சித்தி ஏற்பட்டது. ஆகையால் அந்த சித்தியினாலதான் என்னுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டிருக்கு உனக்கு. அகம் வை சர்வபூதானி பூதாத்மா பூதபாவனஹ சப்த பிரம்ம பரபிரம்ம. எல்லாம் நான் தான் இருந்துட்டு இருக்கேன், சப்த பிரம்மமாகவும் நான் தான் இருந்துட்டு இருக்கேன், நான் தான் எல்லா பூதங்களாகவும் இருந்துட்டு இருக்கேன், எல்லா பூதங்களுக்கும் ஆத்மாவாகவும் நான் தான் இருந்துட்டு இருக்கேன் என்று இந்த வேதாந்தார்த்தங்கள் மொத்தத்தையும் அவர் சொல்றார். இப்படி ஞானம் விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் பெருமாள் உபதேசம் பண்ணி இதை பண்ண உடனே ரொம்ப ரொம்ப அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுத்து மகர்ஷிக்கு. த்வமேதச்ஸ்ரத்தயா ராஜன் அப்ரமத்தோ வசோ மம ஞான விஞ்ஞான சம்பன்னாஹ தாரயன்னாஷு சித்யசி. இப்படி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீ ஸ்ரத்தையா கேட்டுண்டு அதன்படியாக நடந்த எனக்கு உனக்கு சித்தின்றது சீக்கிரமாகவே ஏற்பட போறது என்று சொல்றாராம். ஆஸ்வாஸ்ய பகவான் இத்தம் சித்ரகேதும் ஜெகத்குரு பசிய விஸ்வாத்மா ததசாந்தர்ததே ஹரிஹி. இப்படி உபதேசம் பண்ணிட்டு பெருமாள் அந்தர்தானம் ஆயிட்டே அந்த சித்ரகேதுவும் அங்கேருந்து அப்படியே விமானத்துல போயிட்டு இருக்க அவர் எல்லா இடத்துலயும் சஞ்சரிக்கக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு விமானத்துல சஞ்சரிக்கச்சே ஏகதா சமமானேன விஷ்ணுதத்தேன பாஸ்வத கிரிஷம் ததிருஷே கச்சன் பரீதம் சித்தகாரணைஹி. இப்படி இந்த விமானத்துல போயிட்டே இருக்கச்சே ஒரு சமயத்துல பார்த்தோம்னா சிவபெருமான பார்த்தேராம். அவர் சுத்தி சித்தாள் சாரணாள் மகர்ஷிகள் எல்லாரும் இருந்துட்டு இருக்காளாம். அத்தனை பேர் நடுவுல போய் அவரும் பார்வதி தேவிய அணைச்சிண்டு அங்க இருந்துட்டு இருக்காராம். ஆலிங்காங்கீகிருதாம் தேவீம் பாஹுனா முனி சம்சதி உவாச்ச தேவியா ஸ்ருண்வத்யா ஜஹாசோச்சை ததந்திகே. இப்படி இருக்கிறத பார்த்த உடனே இந்த சித்திரகேத்து சொன்னார், லோகத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ண வேண்டியவராக இருந்துட்டு இருக்கிறவர் இந்த ருத்ரன் சிவபெருமா. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே சித்தாள் சாரணாள் மகர்ஷிகள் பூத கணங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்சே அந்த மனைவியை அணைச்சுண்டு உட்கார்ந்து இருக்கிறதுன்றது ஒரு வியவஸ்தை இல்லாத இருந்துட்டு இருக்கே என்ன சொல்லி சொல்ற. ஏஷலோக குரு சாட்சா தர்மம் வக்தா சரீரினாம். சித்திரகேத்தருடைய வார்த்தை இது. யார் இது லோகத்துக்கெல்லாம் தர்மத்தை சொல்றவ சாட்சா தர்மம் ஆஸ்தே முக்கியா சபாயாம் வை மிதுனை பூய பாரியா. ஒரு சபையில போய் மனைவியை அணைச்சிண்டு ஒருத்தர் போய் உட்காந்துட்டு இருக்கலாமா? இது என்ன விதத்துல சொன்னோம்? யஜ்யதா சரதி ஸ்ரேஷ்டா தத்த தேவேதரோ ஜனஹ. கண்ணன் சொல்ற கீதையில இப்ப நான் கர்மயோகத்தை நான் அனுஷ்டிக்கிறேன், நம்மே பார்த்தது எனக்கு ஒண்ணும் கிடையாது, நானவாத்தவியம் எனக்கு அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, நான் எல்லாத்தையும் அடைஞ்சவனாக நான் இருந்திருக்கேன். நானு இருந்தா கூட நான் கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறேன். ஏண்டா இந்த கர்மயோகத்தை நான் அனுஷ்டிக்கிறேன்னு கேட்டாக்க அதுக்கு சமாதானம் என்னன்ன, வசுதேவருடைய பிள்ளையா இருந்த கண்ணனே கூட என்னை வந்து பரமாத்மான்னு பார்க்க மாட்டா. வசுதேவனுடைய பிள்ளையா இருந்த கண்ணனே கூட இப்படிதான் நடந்துட்டேன்னு, நான் இதெல்லாம் விபரீதமா நடந்துட்டேன்னா கர்மானுஷ்டானங்கள் பண்ணாத நடந்துட்டேன்னாக்க என்னதான் காண்பிப்பா? ஆகையால நான் எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா இருக்கணும்னு கண்ணன் சொல்ற கீதையில. அந்த மாதிரி நீ பாண்டுபுத்திரன்னு பேர் எடுத்தவனாக இருக்க, தர்மபுத்திரனுடைய தம்பின்னு பேர் எடுத்தவனாக இருந்துட்டு இருக்க, இந்த ஞானயோகத்துல இருந்தா கூட கர்மயோகம்ன்றது பிரதானம்னு சொல்லி அவருக்கு உபதேசம் பண்ற. அந்த மாதிரி சிவபெருமான் எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்க வேண்டியவர் போய்
ரகசியம் பரசியம்னு இல்லாதபடி ரகசியத்துல நடக்க வேண்டிய செயல்களை இத்தனை பேர் நடுவுல போய் இவர் பண்ணிட்டு இருக்காரு என்ன அங்கீகிருத்திய ஸ்திரியம் சாஸ்தே கதஹி பிராகிருதோ யதா வெக்கம் இல்லாத கதஹி பிராகிருதோ யதான் பிராகிருதோ யதான்னா இந்த காலத்துல ஜனங்கள் எல்லாம் இருந்துருக்குதுல இதுகள் மாதிரி அவர் போய் இருக்காருன்னு அதுதான் விசாரம் வேற ஒண்ணுமே இல்லை அந்த காலத்திலேயே நம்ம எல்லாம் இந்த காலத்து ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கோன்றத அவர் அன்னைக்கே சொல்லிட்டார் மகர்ஷி சொல்லிட்டார் பிராயச பிராகிருதாச்சாபி ஸ்திரியம் ரகசி விப்ரதி ஐயோ இந்த பிரகிருதியில இருக்கிறவா கூட ஏதோ சில பேர் வெக்கங்கட்டவாளா இருக்கிறவா வானா அந்த சமுதாயத்திலேயே வானா அந்த இதுவா இருந்துருப்பா ஆனா பிராயசா ரகசி அந்த கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறதுன்றது ரகசியத்துலதான் இருப்பாளே தவிர இவர் போய் இப்படி இருந்துருக்காருன்னு உறக்க சொல்றதோட மாத்திரமில்ல சிரிக்கவும் சிரிச்சேரா இதை பார்த்து இதை பார்த்த உடனே இதை கேட்ட உடனே பார்வதிக்கு கோபம் துட்டான் தூட்டின் பெருமாள் சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா அவருக்கும் கோபம் வரலாமோ இல்லையா அவரையும் சேர்த்து தானே சொல்லியிருக்காரு ரெண்டு பேரையும் சேர்த்து தானே சொல்லியிருக்கேன் என்னும் கேட்டா அவரை தான் சொல்லியிருக்கேன் அவர் வாய்மூண்டு இருந்தாராம் சித்தச்சாரனாலும் வாய்மூண்டு தான் இருந்தாலும் இந்த பொம்னா ஸ்திரீக்களாக இருக்கிறதுனால பார்வதிக்கு கோபம் வந்துருத்தான் பார்வதி சொல்லட்டா அயம் கிமதுனா லோகே சாஸ்தா தண்டதர பிரபு அஸ்மாத் விதானம் திருஷ்டா நாம் நிர்லஜானான் விப்ரகிருதி இவன் என்ன இவன் தான் லோகத்துக்கு எல்லாம் சாஸ்தாவா இவன் தான் தப்பு காரியம் பண்ணா தண்டதரவனா என்ன நினைச்சுட்டு இவன் என்ன பார்த்து இந்த மாதிரி சொல்றான் ந வேத தர்மம் கில பத்மயோனி ந பிரம்மபுத்ரா பிரகு நாரதாத்யாஹ பிரம்மாவுக்கு தெரியாதா இதோ இங்க நாரதர் இருக்கார் பிருகு இருக்கார் இத்தனை மகர்ஷிகள் எல்லாம் இருந்துட்டு இருக்காள் அவள்லாம் வாய திறக்கலையே இவன் அவன் சொல்றது நவை குமாரகா கபிலோ மனுஷ யோனோ நிபந்தம் தியதி வர்த்தினம் ஹரம் யாரான ஒரு வார்த்தை இந்த சிவபெருமான் பண்றது தப்புன்னு எதனா சொல்றாளா இப்படி எல்லாம் சொல்றவன் இருக்கான இவன் தன்னுடைய தனக்குதான் எல்லாம் தெரியும்னு கர்வத்தோட இருந்துட்டு இருக்கான் இப்படி அகங்காரம் அமகாரத்தோட இருந்துட்டு இருக்கிறவன் வைகுண்ட பதவிக்கு தகுந்தவன் அல்லன் இவன் மோட்சத்துக்கு போறதுக்கு தகுந்தவன் அல்லன் என்ன பண்றதுன்னா நாயமருகதி வைகுண்ட பாதமோலோபசர்ப்பணம் சம்பாஹ விதமதி ஸ்தப்தா சாதுபி பர்யுபாதிதம் அத பாபீயதீம் யோனிம் ஆதுரீம் யாஹி துர்மதே யதேஹ பூயோ மகதாம் நகர்த்தா புத்திரகில்பிஷம் இப்படி பெரியவாள் சின்னவாள் இல்லாதபடிக்கு அவள் எல்லாம் விமர்சனம் பண்றன அதனால இவன் வந்து அந்த சாதுதமாகமத்துக்கு இவன் ஏற்றவன் அல்ல அசுரனாக பிறக்க கடவன்னு பார்வதி தேவி சபிச்சுட்டாதான் இந்த சித்திரகேதுவை இந்த சாபம் இந்த சாபம் பண்ண உடனே கேட்ட உடனே சித்திரகேது நடந்துட்ட விதம் தான் இன்னும் சுவாரஸ்யம் பிரதிகிருண்ஹாமிதே சாபம் ஆத்மனோஞ்சலி நாம்பிக்கை நேர போய் பார்வதி காலில் விழறோம் சித்திரகேது நான் பண்ண தப்புதான் அந்த தப்புக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை அந்த சாபத்தை நான் அங்கீகரிக்கிறேன் தேவைர் மத்தியாய் யத்ரோக்தம் பூர்வதிஷ்டம் ஹிதஸ்ய தத்து தேவதைகளுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு மனுஷாளுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இந்த தர்மங்கள் எல்லாம் நான் பராமர்சம் பண்ணாத நான் சொல்லிட்டேன் நானே ஆகையால நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் இப்படி உன்னுடைய இதெல்லாம் நான் அபச்சார க்ஷாபணம் பண்ணிக்கிறேன் அத பிரசாதயேத்வாம் நத்வாம் சாபமோட்சாய பாமினி என் மன்யசே அசாதூக்தம் மமதக்ஷம் யதாம் சதி இப்ப என்ன சொன்னா நான் உன்னிடத்துல பாப விமோச்சனத்துக்காக உன்னை நான் எதுவும் நான் கேட்கல என்னுடைய நான் பண்ண காரியம் தப்பு காரியமா இருந்த போயிட்டு அப்படின்னால நான் அதுக்கு உண்டான தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு போறேன் ஆனா நான் ஒரே ஒரு விஷயம்தான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன் நீ சொன்னையே இப்படி இருக்கிறவள்லாம் விஷ்ணு லோகத்துக்கு போறதுக்கு தகுதி இல்லாதவளாக ஆயிடுவான்னு சொன்னையே அந்த வார்த்தையை மாத்திரம் கொஞ்சம் திருப்பி எடுத்துக்கோ நாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு உண்டான தகுதியோட இருக்கிறவனாக என்ன பண்ணினியான போறோம் வேற எதுவும் வேண்டாம் என்ன அந்த பார்வதி தேவியின் இடத்துல இந்த சித்திரகேது
பிரார்த்தனை பண்றாராம். இப்படி பண்ணச்சே சிவபெருமான் சொல்றாராம் பார்வதியை பார்த்து, பார்த்தையா பகவத் பக்தாளுடைய பெருமையை பார்த்தையா அப்படின்னு சொல்றாரு. திருஷ்டவத்யசி சுஸ்ரோணி ஹரே ரத்புத கண்மணா மகாத்மியம் பிரத்யபிரத்யானாம் நிஸ்பிருகாணாம் மகாத்மனாம். இங்க தொத்ய பிரத்ய பரிச்சாரக பிரத்ய பிரத்ய பிரத்யஸ்ய பிரத்ய இதிமாம் ஸ்மரலோகநாதன்னு முகுந்த மாலையில சொல்லி சொல்றார் குலசேகராழ்வார். அதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த மகர்ஷி காண்பிச்சுக்கிறது தான். பிரத்ய பிரத்யானாம் நிஸ்பிருகாணாம் மகாத்மனாம். தொண்டர் தொண்டனாக இருந்திருக்கிற மகாத்மாக்களுடைய இப்படி விஷ்ணுவனுடைய பகவத் பக்தர்களுடைய மகாத்மியத்தை நீ தெரிஞ்சுட்டியோ இல்லையோ, நாராயண சர்வே நகுதஷ்டன பிபியதி, இந்த நாராயண பராளாக இருந்திருக்கிறவா யாருக்கும் எப்பவுமே பயப்படுறது கிடையாது. அதில் நீ ஏதோ சபிச்சுட்டியே அதனால என்ன ஆயிடுறதுன்னு அதுக்கு ஒன்றும் பயப்படவே இல்லை. அவெல்லாம் வந்து அவிவேகதப்பும்சோ ஹியசபே தெய்வாத்மனே குணதோட விகல்பச்சாமிதேவதான் வாசுதேவே பகவதி பக்தி முத்வகதாம் ரணாம் ஞான வைராக்கிய வீஜானாம் நேகச்சித் வியபாஸ்ரயம். அந்த சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனிடத்துல பக்தியோட இருக்கிறவளுக்கு எந்த ஒரு சமயத்திலையும் எந்த துக்கமும் துக்கமாகவே அவன் நினைக்கிறது இல்லை என்று சொல்லி சொன்ன இவனுடைய சொன்ன. ஆகையில இப்ப என்ன பண்ண போறான் அப்படின்னா, இவனுக்கு சிவனுடைய வார்த்தையை கேட்டு இதி ஸ்ருத்வா பகவதா சிவஸ்யோபம் சிவஸ்யோமாபிபாஷிதம் பபூவ சாந்ததி ராஜன் தேவி விகத விஸ்மயா. அந்த பார்வதி தேவிக்கே ஒரு ஆச்சரியம் வந்தது. அதோட இல்லாத அவ வந்து சாந்தமாக இருந்துட்டாளாம். அப்போ அவளை பார்த்து சொல்லி சொல்ற, இந்த இதுதான் இந்த சாபம் சொன்னாலும் கூட நீ தொட்டாவுக்கு பிள்ளையாக யாகத்துல பிறந்து நீ வந்து அசுரனாக பிறந்தாலும் கூட அந்த பகவத் பக்தின்றது உனக்கு எப்பவும் போகாது. அப்படி அசுரனாக இருந்து இந்திரனாலே வதம் பண்ணப்படுபவனாக ஆகச்சு நீ சாட்சாத் எம்பெருமான நீ நேர அடைஞ்சு அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாத சாகித்யத்தை உனக்கு வரப்போறது என்ன சொல்ற. இப்படி விஷ்ணு பக்தானாம் மகாத்மியம், இப்படிப்பட்ட மகான்களுடைய மகாத்மியத்தை நாம கேட்டோம்னாக்க நாமும் எல்லா விதமான பந்தங்கள்ல இருந்தும் விடுபடுகிறோம் என்பதாக இந்த சித்திரகேசனுடைய சரித்திரத்தை சொல்ற முகமாக விருத்தராசுரனுடைய பூர்வ விருத்தாந்தத்தை மகர்ஷி சொல்ற இன்னைய தினத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயங்கள் எல்லாமே நிலையற்றவை. இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் மாதிரிதான் எல்லாமே நிலையற்றவை. அந்த நிலையற்றவையாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இடத்துல ரொம்ப அட்டாச்மெண்ட் நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ நமக்கு ஈஸ்வர சங்கல்பம் எல்லாத்தையுமே சுகமோ துக்கமோ எது வந்தாலும் இது எல்லாம் ஈஸ்வர சங்கல்பம்ன்ற ஒரு எண்ணத்தோட நாம எப்பவுமே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம், ஆத்ம ஜானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆத்ம ஜானத்தை பெறுவதற்கு பிரயத்னப்படணும். சிஷ்யாச்சாரிய பாவம் ரொம்ப முக்கியம். ஆச்சாரியாளிடத்துல ஜானத்தை தெரிஞ்சுக்கிச்சு அந்த சிஷியனுக்கு உண்டான லட்சணத்தோட அந்த ஆச்சாரியாளிடத்துலேருந்து அந்த ஜானத்தை தெரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம், மகான்கள் பண்ற காரியம் எதனா தப்பா இருந்ததுன்னா தப்பு மாதிரி தோணுதுன்னா கூட அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரண விசேஷம் இருக்கும். அதை சொல்றதுக்கு நாம் ஆள் இல்லை. ஆகையால பெரியவாள தூஷணம் பண்ணக்கூடாது. பெரியவா பண்ற காரியத்துல தோஷத்தை நாம பார்க்க கூடாது. இதெல்லாம் தான் இன்னைய உபன்யாசத்துல நாம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இததான் மகர்ஷி நமக்கு தெரிவித்த. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.